அடுத்ததாக திருக்குறள் முற்றோத பயிற்சி ஆளுமைகள் அனைவரையும் அறிமுகம் செய்வதற்காக திரு அன்பழகன் ஐயாவை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சர்வீஸ் டு சொசைட்டி வலைத்தமிழ் டிவி இணைந்து பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகளை இணைய வழியில் இமாலய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் திருக்குறள் முற்றோதல் பயிற்சி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை இன்று மிகச்சிறந்த ஆளுமைகளினுடைய முன்னிலையில் நாம் துவங்கி இருக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களினுடைய அசாத்திய சாதனைகளை மிக அற்புதமாகவும் அவர்களுக்கே உரிய தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சர்வீஸ் டு சொசைட்டி, நம்முடைய வலைத்தமிழ் டிவி உள்ளிட்ட அனைத்து நல்லுளங்களின் சார்பாக இன்றைய விருந்தினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாம் தொடங்கலாம் என்று நினைக்கிறோம். ஏறக்குறைய 2012 தொடங்கப்பட்ட சர்வீஸ் டு சொசைட்டி அமைப்பானது 133 மாணவ மாணவியினுடைய கல்வி சேவையை தொடர்ந்து வழங்கி வருகிறது. அதே போல ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு பயிற்சிகளையும் அந்த ஆசிரிய பெருமக்களுக்கான தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பினையும் வழங்கி கொண்டிருக்கிறது சர்வீஸ் டு சொசைட்டி அமைப்பு. மாணவர்களுக்கான முத்தாய்ப்பான திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் காலை இணை உணவு திட்டத்தை தொடங்கி புத்தக வாசிப்பு திட்டம், பிறந்தநாள் பரிசு திட்டம், ஊக்க பரிசு திட்டம், விதை பென்சில் திட்டம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான பயிற்சிகளுக்கு அவர்களுடைய கல்வி தொகைக்கான திட்டம், என்எம்எம்எஸ் திறனாய்வு தேர்வில் வெற்றியடைந்த மாணவர்களுக்கான ஊக்க பரிசு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பண்டிகை புத்தாடை திட்டம் என்று அவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கின்றன சர்வீஸ் சொசைட்டியினுடைய அமைப்பின் சாதனைகள். இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் சேர்ந்து அது தொடர்ச்சியாக அவர் வெள்ளி விழா விருது, சாதனை ஆசிரியர் தம்பதி விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, துப்புரவு மற்றும் சத்துணவு பணியாளர்கள் நலத்திட்டம் இன்று ஆரம்பித்து அவர்களுக்கான பரிசுத் தொகையும் வழங்கிக் கொண்டு சர்வீஸ் டு சொசைட்டி நிறுவனர் திரு ரவி சொக்கலிங்கம் அவர்கள் துபாயில் மூத்த கட்டுப்பாடு மேலாளராக கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் அவர் தமிழகத்தினுடைய அரசு பள்ளிகள் மீதும் அரசு பள்ளி மாணவர்கள் மீதும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீதும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவரின் மீதும் மற்றற்ற அவருடைய பண்பும் அவருடைய அன்பும் மிகுந்திருப்பதனால் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு நேரடியாக சென்று மாணவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை இந்நேரத்தில் மீண்டும் பணிவுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவையெல்லாம் இணைய வழியில் சாதனைகள் செய்ய வேண்டும், இணைய வழியாக அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக வலைத்தமிழ் டிவி வழியாக ஒவ்வொரு நிகழ்வையும், அதுவும் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும் இணைய வழியில் நேரலையில் நேரடியாக பார்த்து பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை வலைத்தமிழ் டிவி அமைப்பானது செய்து கொண்டிருக்கிறது. திருமிகு பார்த்தசாரதி அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு ஏறக்குறைய பல்வேறு நிகழ்வுகளை, அதுவும் குறிப்பாக தமிழ் தகவல் களஞ்சியமாக தமிழர்களுடைய நெஞ்சை அவர்களுடைய தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வலைத்தமிழ் .com என்ற கட்டமைப்பை உருவாக்கி 15 மேலாக திருக்குறள் செயலிகள், சிறுவர் கதைகள், சங்க இலக்கிய தொகுப்பு, தமிழ் பெயர்கள், கலை சொற்கள், தனித்தமிழ் சொற்கள் தொகுப்பு ஆகியவற்றை திரட்டி இணையத்தில் வெளியிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு பல்வேறு வகைகளில் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மீண்டும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் மிகவும் இனிமையான நாள், அதுவும் அற்புதமான நாள். சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கின்ற மிக அற்புதமான திருக்குறளை எங்களுக்கெல்லாம் ஆசிரிய பெருமக்களாகிய எங்களுக்கும், எங்கள் பள்ளியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் கடத்தி அவற்றை பயிற்சியாளராக இருந்து எங்களை எல்லாம் ஒரு மாணவராக மாற்ற இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளை அறிமுகம் செய்கின்ற மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை பெற்றமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 இமாலய அளவிலான தகவல்களை கொண்டதுதான் திருக்குறள். அந்த திருக்குறளை ஏறக்குறைய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் எங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு சவாலான ஒரு விஷயம். சவால் என்றால் அனைவருக்கும் கொண்டு செல்வது. ஆனால் அசாத்திய சாதனையை தலைமை ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைய அரசு பள்ளி மாணவர்கள் வாயிலாக தனித்திறனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் வலைத்தமிழ் டிவி வழியாகவும் இது போன்ற தகவல் களஞ்சியமாகவும் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை மேம்படுத்தி எங்களை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்துகின்ற மிக அற்புதமான ஆளுமைகளை இங்கே அறிமுகப்படுத்துவதில் மீண்டும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக நமக்கெல்லாம் அற்புதமாக இந்த திருக்குறளை மாணவர்களிடம் கடத்த
உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாகர்கோவிலைச் சேர்ந்த கவிஞர் தமிழ் குழவி அவர்கள். திருக்குறள் வாழ்வியலாக்க பயிற்சகத்தை அமைத்து பல்வேறு விதத்தில் மாணவர்களுக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுத்து அவர்களை திருக்குறள் வழியாக வாழ வைக்கின்ற அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை மனமார்ந்த வணக்கத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்ததாக திருக்குறள் தூயர் ஆ கோபிசிங் அவர்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான திருக்கழுக்குன்ற பகுதியை சார்ந்தவர். இறை திருக்குறள் பயிற்றகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாற்றி சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும். திருக்குறள் தூயர் ஆ கோபிசிங் அவர்கள் திருக்குறள் முற்றோதல் பயிற்றகத்தை ஏற்படுத்தி மிக அற்புதமாக தஞ்சாவூர் பகுதியிலிருந்து மாணவர்களுக்கு திருக்குறளை அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை. அவர்களையும் வணக்கத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திருக்குழுக்கன்றம் பகுதியைச் சார்ந்த, அதாவது திருக்குறள் நினைவாற்றலர் தமிழ் மகிழன் அவர்தான் இறை திருக்குறள் பயிற்றகத்தை ஏற்படுத்தி அவற்றின் மூலமாக மாணவர்களுக்கு திருக்குறளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆளுமை. அவர்களையும் வணக்கத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். திருவண்ணாமலை மாவட்ட பகுதியில் திருமிகு காமராசு அவர்கள் உலக திருக்குறள் முற்றோதல் மையத்தை ஏற்படுத்தி அவற்றின் வாயிலாக மாணவர்களுக்கு திருக்குறளை அழகாக கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை. அவர்களையும் வலைத்தமிழ் டிவி சர்வீஸ் சொசைட்டி நிறுவனத்தின் மூலமாகவும் அனைத்து நல்வளங்கள் மூலமாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் அனுமன் நிலைய கல்பாக்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருமிகு காக்கோ பழனி அவர்கள் திருவள்ளுவர் கல்வி மன்றத்தை ஏற்படுத்தி சென்னை பகுதியில் இருந்து கொண்டு அற்புதமாக திருக்குறளை அனைவரிடம் கடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஆளுமைகள். இந்த ஐந்து ஆளுமைகள் மூலமாக நாம் மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை, மிக அற்புதமான ஒரு விஷயத்தை, மிகச்சிறந்த ஆளுமைகள் முன்னிலையில் நாம் தொடங்கி இருக்கிறோம். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு ஏறக்குறைய அதிகமான, பார்த்தசாரதி சார் சொன்னதைப் போல 100 மையங்கள் ஒரு மாவட்டத்தில் 100 மாணவர்கள் என்று சொன்னார்கள். அதையும் தாண்டி அற்புதமாக 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்குகின்ற மிக அற்புதமான சக்தி மிக்க ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திருக்குறளை கொண்டு போய் சேர்ப்போம், அவற்றின் வழியாக வாழ்வோம். அதற்கு முன்னதாக நம்மிடம் இருந்து கடந்த வாரம் நம்மோடு இருந்து இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை துவக்க அற்புதமான ஒரு வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய திருக்குறள் கவனகர் இரா எல்லப்பன் அவர்கள், அவர்கள் நம்மிடையே இப்பொழுது இல்லை. அவர்கள் சார்பாக, அவர்களுடைய நினைவின் சார்பாக ஒரு அரை நிமிடம் அவருக்காக நினைவஞ்சலி செலுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக எல்லப்பன் அவர்கள் நம்மோடு கண்டிப்பாக நினைவில் இருந்து அவர்கள் மூலமாக நமக்கெல்லாம் மிக சிறந்த ஆசியை வழங்கி நம்முடைய இலக்கை வெற்றியடைய செய்வார்கள் என்று அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளோடு. இன்றைய சிறப்பு மிக்க ஆளுமைகள் எங்களை எல்லாம் வழிநடத்தி எங்கள் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களை அசாத்திய சாதனை மிக்க மாணவர்களாக மாற்றுகின்ற உத்தியை எங்களோடு பகிர்ந்து மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை நாம் கொண்டு சேர்ப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்வளங்களுக்கும் நன்றி, வணக்கம். அன்பழகன் சகோ, நம்ம ஆளுமைகளை வந்து ஒரு ரெண்டு வார்த்தைகள் சிறப்பு விருந்தினர்கிட்ட பேச சொல்லிடலாம். ஒருத்தர கூப்பிட்டுருங்க, நம்ம திருக்குறளை போல சுருக்கமாவே பேசிடலாம். என்ன, அடுத்ததா தலைமை ஆசிரியர் பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக வணக்கம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பது திருக்குறளினுடைய மிக அசாத்திய சாதனை. அதை போல நம்முடைய ஆளுமைகள் நம்முடைய சிறப்பு விருந்தினரோடு கலந்துரையாடி எங்களுக்கெல்லாம் வாழ்த்து செய்தியும் வழங்குமாறு அன்போடு கவிஞர் தமிழ் குழவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சார். அவரு தமிழ் குழவி உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் பேச சிரமமா இருக்கு. அதனால அவரு மனோன்னு ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க நினைக்கிறேன், அவருடைய மாணவி ஒருத்தங்க, அவங்களும் மாணவி இப்ப பயிற்றுவிக்கிறாங்க. அவங்க இருந்தா ஒரு சில சொற்கள் நீங்க பேசிடுங்களா? மனோ இருக்கீங்களா? அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தஞ்சையை சேர்ந்தவன். நான் கடந்த 32 ஆண்டுகளாக திருக்குறளை என் நெறியாகவும் வாழ்வியல்
முறையாகவும் கொண்டு நடந்து வருகிறேன். எனது இல்ல நிகழ்வுகள் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் திருக்குறள் ஒன்றே கொண்டு நிகழ்த்தி வருபவன். நான் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு 1330 அருங்குரட்பா கொலையிலும் மனனம் செய்தேன். அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருக்குறள் முற்றோதல் பயிற்றகம் என்ற ஒன்றை அமைப்பை ஏற்படுத்தி நான் குழந்தைகளுக்கு திருக்குறள் பயிற்றுவித்து வருகிறேன். என்னிடம் தற்போது 32 மாணவர்கள் தமிழ்நாடு அரசின் பரிசீலனை பெற்றுள்ளனர். இப்போது என்னை இதை இக்குழுவிலே இணைத்துள்ளார்கள். என்னால் முடிந்த அளவு செயல்பட்டு அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய பேரை நான் உருவாக்குவேன் என்று உறுதி கூறி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், கண்டிப்பாக. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. கண்டிப்பாக உங்களுடைய சீரிய ஆளுமையின் மூலமாகவும் உங்களுடைய பயிற்சியின் மூலமாகவும் கண்டிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் அசாத்திய சாதனையை நிகழ்த்துவார்கள். கண்டிப்பாக நன்றி ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய அனுமதிக்கும் நன்றி. அடுத்ததாக திருமிகு தா தமிழ் மகிழ்நன் திருக்கழுக்குன்றம் பகுதியை சேர்ந்தவர், வணக்கம் சார், உங்களுடைய கருத்துக்கள். ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளியில் தமிழாசிரியராக ஓய்வு பணி செய்து ஓய்வு பெற்ற ஒரு தாயின் மகன். வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழிக்கே தொண்டு செய்த புலவரேறு திருக்குறள் மனை இறைக்குருவனாருடைய மாணவன். தன்னுடைய சிறு அகவிலேயே 6 வயதிலேயே 8 வயதிலேயே திருக்குறளை முற்றுவதில் நிகழ்த்திய 2 செல்வங்களினுடைய தந்தை. என்னுடைய ஆசான் இறைக்குருவனார் 2012 மறைந்த பிறகு அவருடைய எண்ண தூண்டலால் 4 மாதங்களில் திருக்குறளை முற்றுவதல் செய்து 9 ஆண்டுகளுக்கு மேலாக திருக்குறளை வழி நடப்பது ஒன்றே, திருக்குறளை பயிற்றுவிப்பது ஒன்றே, திருக்குறள் கவனகம் செய்வது ஒன்றே என்று என் வாழ்நாளில் திருக்குறள் வழியிலே நடந்து வருகிறேன். இன்று என்னிடத்திலே மாணவர்கள் 45 மாணவர்கள் கடந்து தமிழக அரசினுடைய பரிசினை பெற்றிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தேசங்களிலும் என்னுடைய மாணவர்கள் திருக்குறளை ஓதி வருகிறார்கள். அரசு பள்ளி மாணவர்கள் இதிலே நல்ல அளவிலே இந்த திறனை காட்டி முன்னேறி வருகிறார்கள். அரசு பள்ளியிலே செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியிலும் திண்டிவன பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளியிலும் நான் கிழமை தோறும் சென்று அங்கே குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கிற வாய்ப்பை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு உயர்ந்த சீரிய முயற்சிகள் என்னை இணைத்து கொண்டிருக்கிற இந்த மூவர் அணியிலோடு சேர்ந்து பயணம் செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அறிவியல் ஆசான் தமிழ் வழி கல்வியை தந்தையை போற்றுகிற பெரியோன் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை காணும் பேறு பெற்றும் அவரால் வாழ்த்த பெற்றும் அவர் தன்னுடைய எண்ணெய் கிடைக்கையிலே திருக்குறள் மேல் வைத்திருக்கிற பேரவாவை கண்டு மகிழ்ச்சியுற்றும் அடுத்த ஆண்டு அவரின் திருக்கைகளிலே ஒரு பரிசை பெறலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த திருக்குறள் பணியை இன்னும் மிக வேகமாக்கும் திருக்குறள் எல்லப்பன் இல்லாத நிலையிலே அதை நாம் நம்முடைய வலிமை ஒரு அளவு குறைந்தப்பட்டிருக்கிற இந்த நிலையில் அதை ஈடு செய்யும் பொருட்டாக இன்னும் கடுமையாக உழைப்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். 100 மாணவர்கள் அல்ல, 500 மாணவர்கள் அல்ல, 1000கணக்கான மாணவர்களை திருக்குறளிலே பயிற்றுவது மிக எளிது. நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள், பயிற்றுவது எளிது, முற்றோதல் செய்வது மிக எளிது, அப்படியாக வாழ்வது நிற்பது தான் கடினம். முற்றோதல் செய்தால்தான் அப்படி வாழ முடியும். ஆகவே முற்றோதல் செய்வதை தொடங்கி வள்ளுவர் எப்படி தன் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படிப்பட்ட ஒரு குமுகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு முயற்சியாக நாம் இதில் ஈடுபடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிகவும் சிறப்பு, அற்புதமாக உங்களிடம் பயில இருக்கின்ற மாணவர்களுக்கும் எங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிகுந்த ஒரு உத்வேகத்தை தருகிறது. வணக்கம் ஐயா, நன்றி. அடுத்த ஆளுமை திரு கா காமராசு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து, வணக்கம் ஐயா, உங்களுடைய கருத்து. ஐயா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒளி வாங்கி திறந்துடுங்க ஐயா, ஒளி வாங்கி திறந்துடுங்க. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் வெய்வெடுத்த கூலி தரும். 6169 எண்ணிய எண்ணியாங்கு எழுதுப எண்ணியார் திண்ணியராக பெரியும். 6666 இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்பிடர். 5-1-7
வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே இவ்வையகம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னது போல இந்த இனிய நன்னாளிலே இப்படிப்பட்ட பெரிய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர் விண்வெளி விஞ்ஞானி திரு மயில்சாமி ஐயா அண்ணாதுரை ஐயா அவர்களை நான் வெகு காலமாக சந்தித்து பேசிய உறவாடல் என்னுடைய குழந்தைகள் மூலமாக, அந்த வகையிலே வலைத்தமிழ் ஆசிரியர் திரு பார்த்திசாரதி ஐயா அவர்களுக்கும், வள்ளுவ குடும்பத்தினுடைய குரல் குடும்பத்தினுடைய சி ராஜேந்திரன் ஐயர் ஓய்வு அவர்களுக்கும், S2S நிறுவனர் திரு ரவிச்சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் இந்த பணியிலே மிக சிறப்பாக பயணித்துப் போகின்ற கவிஞர் தமிழ்குழுவி திரு கோபிசிங் ஐயா, தமிழ் மகின் ஐயா, காக்கோ பயணி ஐயா, என்னுடைய இனிய நண்பர் என்னை நம்மை விட்டு எல்லாம் துன்பக்கடையை ஆக்கி, கடைசியாக நான் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பணியில் தான் அவருக்கு கடைசி நிகழ்வு, அப்படிப்பட்ட இழப்பன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நினைவு மூலமாக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகம் ஆற்றும் செய்கின்ற அன்பகன் ஐயாவுக்கும், நெறியாளர் செல்வி நித்யாவுக்கும், செல்வி நித்யாமா அவர்களுக்கும், தமிழ் பாடலை பாடிய பவதாரணி ஐயாவர்களுக்கும், பாப்பா அவர்களுக்கும், என்னுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும், அனைத்து தமிழ் ஆசிரியர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே அமெரிக்காவிலிருந்து நம்முடைய இணைந்திருக்கின்ற மின்சாரம் வந்துருங்க ஐயா, இந்த நிகழ்வை கண்டுபிடிக்கின்ற ராஜகவி தேவேந்திரன் சோசை இளம்பவன் ஐயா, பின்னிட்டு அனைவருக்கும், என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான முதற்கன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட மிகப்பெரிய நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதையும் பேசுவதையும் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு திருமிகு காக்கோ பழனி அவர்கள் நம்முடைய சென்னை பகுதியிலிருந்து, அவரை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தந்தையை வணங்கி, தாய் தமிழை வணங்கி, ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, அருள் திரு வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்கி நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். என்னுடைய சொந்த ஊர் வேலூர், கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபர். கேளம்பாக்கத்தில் இடம் வாங்கிய ஒரு காரணத்தினால் இங்கு வந்து ஒரு சேவைய, ஒரு சமுதாய பணிக்குண்டான ஒரு எண்ணம் தோன்றி, எண்ணமே சொல் செயலாக செயல்படும் என்று சொல்வார். அந்த முறையில் திருவள்ளுவர் கல்வி மன்றம் என்ற அமைப்பை 2013 தொடங்கினேன். அதில் மாணவர்களை கல்வியில் உயர்ந்து வரக்கூடிய குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு தொடங்கிய நிலை, கல்வி அவர்களுடைய உயர்த்தவில்லை, கல்வியில் ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கம் இல்லாத நிலை ஏற்பட்டது. அதனால் எப்படி அவர்களை வந்து அதிக மதிப்பெண் வாங்க வைக்க முடியும் எண்ணம் வந்தபோது, திருக்குறள் ஒன்றே அவர்களுக்கு, கல்வி மன்றம் என்ற பெயர் திருவள்ளுவர் கல்வி மன்றம், அப்போ திருக்குறளை கொண்டு போனால் நம்ம எளிதாக்க முடியும் என்ற எண்ணம் ஏற்பட்டு, திருக்குறள் பயிற்றுவித்தலாக ஒரு முயற்சியை 2013 தொடங்கினேன். 2019 தொடங்கினேன் திருக்குறள் கற்றுக் கொடுப்பதற்கு. அதற்கு எனக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நமக்கு தமிழ் மகிழன் ஐயா, அடுத்து எல்லப்பன் ஐயா, இவர்கள் இரண்டு பேரும் அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சென்று வரும்போது அவர்கள் குழந்தையில் அழைத்து வருவார்கள். அந்த குழந்தையில் அழைத்து வரும்போது என்னுடைய ஆவல் அதிகரித்தது. இவர்கள் மூலமாகத்தான் அவர்களையும் அழைத்து வந்து இங்க பள்ளிக்கூடத்தில் சின்ன சின்ன பயிற்சி, அதாவது திருக்குறள் பயிற்சி கொடுத்து கேட்டிருக்கேன். அந்த முயற்சியை நாமே தொடங்கலாம் என்ற எண்ணத்தில் தொடங்கிய நிலையில் இப்போது வந்து 10 குழந்தைகள் 1330 குறள் முடிக்க வைத்துள்ளேன். 4 குழந்தைகள் மட்டும்தான் இப்போதைக்கு அரசினுடைய ஒரு சான்றிதழ் வாங்கி முடித்துள்ளேன். இதில் அடுத்த ஒரு இடையில் வந்த அண்ணன் தான் நம்ம கோபிசிங் அண்ணன். அவருடைய செயல் மிகவும் வேகம் இருந்தது. அந்த வேகத்தை அவருடைய ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டேன். இப்ப அதாவது ஒரு இந்த நிலையில் வந்து
ஒரு சொன்னார் இல்லையா, அதாவது விவசாயி அடுத்து வந்து விண்வெளி வரை உள்ள ஒரு அண்ணாதுரை ஐயா நமக்கு வந்து மிகவும் சிறப்பாக ஒரு அற்புதமாக வந்து நமக்கு ஒரு தொடங்கி வைத்து உள்ளார். விண்வெளி விஞ்ஞானியாக அண்ணாதுரை ஐயா வந்து நமக்கு மயில்சாமி அண்ணா சொன்னார் இல்லையா, நமக்கு வந்து கல்வி ஒன்றே மாணவர்களை உயர்த்தும். அந்த கல்வியை கற்பதற்கு என்ன வேண்டும் என்றால் ஒழுக்கம் வேண்டும். அந்த ஒழுக்கம் இல்லாத நிலை உள்ளார்கள் மாணவர்கள். ஏனென்றால் கேளம்பாக்கத்தில் அரசு பள்ளிகள் அடுத்து தையூர் பள்ளிகள் இருக்கிறது. அந்த ரெண்டு பள்ளிகளுக்கு சென்று வருவேன். அங்குள்ள சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஒழுக்கமின்மையை ஆசிரியர் பெருமக்கள் குறை கூறி, அதாவது கல்வி மேலாண்மை குழுவில் ஒரு கல்வியாளராக சென்று வரும்போதும் பல குறைகளை கூறினார்கள். அந்த முறையில் திருக்குறள் எடுத்து செல்வதில் தனிப்பட்ட முறையில் சிறிய அளவில், அதாவது தையூர் கேளம்பாக்கத்தில் மட்டும் இருந்த நிலையை இப்ப அதாவது அதாவது நம்ம வலைத்தமிழ் வள்ளுவர் குரல் குடும்பம் எஸ்டிஎஸ் இவங்க மூன்று பேரும் இணைந்து பரவலாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி உள்ளனர். இதனுடைய முயற்சி எனக்கு ஒரு ஊக்கம் அளித்துள்ளது. அது மட்டும் அல்லாமல் இன்று தொடங்கி வைத்த கூடிய நமது அண்ணாதுரை ஐயானுடைய ஒரு தொடக்கம் எல்லாருடையும் விஞ்ஞானி அண்ணாதுரை ஐயா வந்து எங்க போனார், எங்க செய்யறார், எங்க பேசுறாருன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அப்போ எங்க இந்த ஐந்து ஆளுமைகளை வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு அறிமுகப்படுத்தியதால் எந்த இடத்துக்கு சென்றாலும் எங்களுக்கு தலைமை ஆசிரியர்கள் வந்து அதற்கு உரிய ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்து ஆசிரியர் பெருமக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. அந்த நம்பிக்கை ஒன்றே எனக்கு போதும். இது அது மட்டும் அல்லாமல் நம்ம ரவி சோக்கலிங்க ஐயா வந்து ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர்களை ஒரு அணுகி பல அறிஞர்களை பல தலைமை ஆசிரியர் அதாவது அந்த தலைமை ஆசிரியருடன் ஆர்வம் உள்ள தலைமை ஆசிரியர் குறிப்பிடும் அளவிற்கு அவருடைய ஒரு மனதில் எண்ணம் இருக்கிறது. அடுத்து வந்து வள்ளுவர் குடும்பத்தினுடைய நம்ம இவரு நம்ம ராஜேந்திரன் ஐயா அம்மா, அதாவது ஊடக பிரிவாகவும் நிறைய ஊடகங்கள் மூலமாக வலைத்தமிழ் பாட்சாதி ஐயாவும் மிக சிறப்பாக கொண்டு போகக்கூடிய நிலையில் நாங்கள் ஐந்து நபர்களும் உறுதியாக கூறுகிறோம். எங்களுடைய குரல் மூலமாக குரல் ஒன்றே நிலை என்று எண்ணங்களோடு இருக்கும் போது அதிகமான மாணவ செல்வங்களில் அரசு பள்ளி மாணவர்கள், ஏனென்றால் அரசு பள்ளி மாணவர்கள் என்றால் அந்த குடும்பத்தில் ஏழ்மை இருக்கிறது. அந்த ஏழ்மையை போக்குவதற்கு அந்த குழந்தைகளுடைய கல்வி உயர்த்தும். கல்வி உயர்த்தி விட்டால் அடுத்து வந்து அவனுடைய பொருளாதாரம் உயரும். இது ஒன்றே நாம் செய்யக்கூடிய கடமையாக, அதாவது அறவாழ்வு என்றால் ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றும் சேர்ந்த நிலையை தான் வேதாத்ரி மாதிரி செய்ய சொல்வாரு. இதனுடைய மூன்றும் சேர்ந்தது அறவாழ்வு. இந்த அறவாழ்வுடைய தெளிவான செயலை கொண்டு போக முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பு, நல்ல தொடக்கம், நல்லபடியாகவே ஒவ்வொரு நிகழ்வும் நடந்தேறும் என்பதற்கு சான்று. அது ரொம்ப அற்புதமாக இன்றைய நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. அனைத்து ஆளுமைகள் மூலமாக கண்டிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுடைய திருக்குறள் முற்றோதல் வெகு விரைவாக நடைபெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம்.